வாழ்க வேழ்முடன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீவி ஆண்டல் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா திருவாரூர் தான் போகிறோம். ட்ரெயினில் தான் போய்கிட்டு இருக்கோம். எக்மோர்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ திருவாரூர். வாய்ஸ் வந்து பாதியிலே பிரேக் ஆகிடுச்சு. ட்ரெயினில் வந்து காற்று வந்து ஓவராக இருந்ததுனால நான் பேசுகிறது சரியாக கேட்கல. காற்று மட்டும் தான் கேட்டுச்சு, அதான் வாய்ஸும் ஒர்க் கொடுக்குறேன். நாங்கள் எதுக்காக திருவாரூர் போகிறோன்னா, எங்கள் தாத்தாவோட தாத்தா கோவில் வந்து திருவாரூரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே போயிட்டு வந்துட்டாங்க. எங்கள் மாமா, எங்கள் சித்தி அவங்க எல்லாருமே போயிட்டு வந்துட்டாங்க. போகாத ஆள் யாருன்னா நான், எங்கள் மாமா வீடு, அப்புறம் எங்கள் அம்மா, நாங்கள் மட்டும் தான் போகவே இல்லை. சரி, இந்த வாட்டி எப்படியாவது நாங்கள் போயிட்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக தான் கிளம்பியாச்சு. நாங்கள் மட்டும் போகலை, மதுரையிலேருந்து மாமா வீடு, சித்திங்க, அதுக்கப்புறம் என் தங்கச்சி, அப்புறம் தென்காசிலேருந்து ஒரு மாமா, கோவில்பட்டிலேருந்து சித்தி, இவங்க எல்லாருமே வராங்க. ஒரு வாட்டி கிராமத்துக்கெலாம் போயிருந்தேன் பார்த்தீங்களா, தூத்துக்குடியில். அங்கேருந்து மாமா, சித்தி அவங்க எல்லாருமே வராங்க. அவங்க எல்லாருமே வந்து வேன் புக் பண்ணி வந்துடுறாங்க. நாங்கள் தான் ட்ரெயினில் இங்கேருந்து போகிறோம். நாங்கள் இங்கே போகிறதுக்கும் அவங்க மதுரையிலேருந்து தான் கிளம்புறாங்க. எல்லாருமே வந்து மதுரைக்கு வந்து மதுரையிலேருந்து தான் கிளம்புறாங்க. இப்போ மதுரையிலேருந்து வந்துடுவாங்க, அங்கே போய் பார்க்கலாம். நாங்கள் கிளம்புறன்னைக்கு என் தம்பிக்கு பர்த்டே, அதனால் கேக் வெட்டலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஆன் பண்ணாமலே வந்து வீடியோ எடுத்துட்டேன். கேக் வெட்டுறதை என்னால் காட்டவே முடியல, பாதிக்கே காலி ஆகிடுச்சு. இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 10:40 ஆகுது. கேக்லாம் வெட்டி முடிச்சாச்சு. கண்ணு தூக்கமாக வருது. கௌசிக்கு வந்து தூக்கம் வந்துச்சா கௌசிமா? கூட்டு வாங்கி விடுறா கௌசி. நல்லா கேக்கை நல்லா மொக்கிட்டா. க்ரீமெல்லாம் எடுத்து ஃபுல்லாக அவள் தான் நக்கினா. ஃபுல்லாக க்ரீமு கேக்கு நல்லா கேக்கு அவன் வெட்டிக்கிட்டே இருக்கான். இவன் இந்த அம்மா அப்பா சைடில் நோண்டி நோண்டி சாப்பிட்றாங்க. அந்த எலி நோண்டு இப்படி இப்படி விரலில் அந்த மாதிரி நோண்டி 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 சாப்பிட்றாங்க அந்த மேடம். செல்லக்குட்டி இங்கே சபரி படுத்துட்டான், இருங்க காட்டுறேன். சபரிமா குட் நைட் சொல்லுங்க. சபரி கோவமாக இருக்கான், அதனால் திரும்பிக்கிட்டான். எல்லாருமே தூங்கிட்டாங்க, எனக்கு மட்டும் தூக்கம் வரல. எனக்கு வந்து ட்ராவலெல்லாம் வந்து தூக்கமே வராது சுத்தமாக. இப்போ வந்து 11:30 ஆகுது. இப்படியே போதா இல்லை தூங்குறனான்னு பார்க்கலாம். கண் நிறைய தூக்கம் மட்டும் இருக்குது, நிறையாமல் தூங்கினாதான், ஆனால் தூக்கமே வராது எனக்கு ட்ராவல். நீங்களும் இப்படி தானான்னு சொல்லுங்கள். நைட் ட்ராவல் எனக்கு அதனால தான் பிடிக்கவே பிடிக்காது. நைட்டில் வந்து தூங்கவே முடியாது நைட் ட்ராவலில். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நைட் ட்ராவல் தான் டிக்கெட் போடுவாங்க. ட்ரெயினில் போகிறதும் வந்து ரொம்ப நாளாக ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் ட்ரெயின் ட்ராவல் பண்ணி. இப்போ நாங்கள் எல்லாருமே போகிறதுனால இப்போ நாங்கள் ட்ரெயினில் போகிறோம். நல்லாயிருக்கு. ஆனால் எனக்கு ட்ரெயின் ட்ராவல் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் பகலில் வந்து ட்ராவல் பண்ணனா ரொம்ப பிடிக்கும். நைட் ட்ராவல் தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒன்று. ஏன்னா வந்து நைட்டில் தூங்க மாட்டேன், முழிச்சிக்கிட்டே வருவேன். எவ்வளோ தூக்கம் இருந்தாலும் முழிச்சிக்கிட்டே வருவேன். அந்த முழிச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து காலையில் வந்து தலைவலி வந்துடும் எனக்கு. பகலில் வந்து ஃபுல்லாக டல்லாகவே இருப்பேன். அதனால் வந்து எனக்கு நைட் ட்ராவல் பிடிக்காது. எனக்கு காரில் பஸ்ஸை விட வந்து எனக்கு ட்ரெயின் ட்ராவல் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது பகலில் போகணும். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியாகவே தூங்கலை. என் முகம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தூக்கம் இல்லாமல் வந்து எனக்கு தலைவலி இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து எப்படி போகும்னு தெரியல. நாளை காலுக்கு வந்து திருவாரூர் ரீச் ஆகுமா? நாங்கள் வந்து 3:30 வந்து எந்திரிச்சு உக்காந்துட்டோம் முன்கூட்டியே. நல்லா தூங்கினேன்னு நினைக்கிறேன். காலையில 3:30 வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. திருவாரூர் கிட்ட போக போறோம். எனக்கு வந்து எந்தெந்த ஊரை வந்து தாண்டி போகிறோன்னு தெரியல. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம்ன்றதான், எந்தெந்த ஊரை தாண்டி போகிறோன்னு தெரியல. இப்போ வந்து திருவாரூர் வந்துட்டோம், ட்ரெயின்லேருந்து இறங்கிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஊர் எங்கள் ஊருக்கெலாம் போனோன்னா இந்த ஊர் மதுரை, அப்புறமா கோவில்பட்டி, இந்த மாதிரிலாம் ஊர் வரும். அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். எனக்கு எந்தெந்த ஊருன்னு தெரியல, அதனால தான் சொல்லலை. இப்போ இறங்கிக்கிட்டே இருக்கோம் நாங்கள் எல்லாருமே. திருவாரூரில் வந்து 15 மினிட்ஸ் வந்து ட்ரெயின் நிற்குது. ஜாலியாக இருந்தது நைட் ட்ரிப் வந்து. எல்லா ஃபேமிலி கூட வந்து போகும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இதுதான் திருவாரூர் ஸ்டேஷன். திருவாரூருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா மன்னார்குடி, லாஸ்ட்டு வந்து மன்னார்குடி போயிட்டு மன்னார்குடியிலேருந்து திருச்செந்தூர் போகுது போல். ஏன்னா திருச்செந்தூர் போட்டிருந்தது இதில் ட்ரெயினில் இறங்கி தான் பார்த்தேன். திருச்செந்தூர் போட்டிருக்கு பாருங்கள்.
சென்னை எக்மோர் மன்னார்குடி திருச்செந்தூர் போட்டிருக்கு. மன்னார்குடி போய் திருச்செந்தூர் போகும் போல. இதுக்கப்புறம் நீடாமங்கலம் ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க. இந்த ட்ரெயினுக்கு பாய் சொல்லும் போது எத்தனை பேருக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லுங்க. தூரத்துல ட்ரெயின் போனாலும், தூரத்துல வந்து மேல வந்து ஏரோப்ளேன் போனாலும் டாட்டா சொல்லுவோம். அது வந்து 80s 90s மெமரிஸ்லலாம் இருக்கும் கண்டிப்பாக. உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. பாய். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ட்ரெயினுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டேன். திருவாரூர் ஸ்டேஷனுக்கு வந்து இப்போ வெளியில் வந்துட்டோம். திருவாரூர் ஸ்டேஷனில் பெரிய கம்பத்தில் நேஷ்னல் ஃப்ளாக் வந்து இருந்தது. அது வந்து பறந்துருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். 4 மணின்றதுனால காற்று அவ்வளோவா இல்லை, அதனால் பறக்கலை. ஆனால் நைட்டு நாங்கள் வரும்போது வந்து சூப்பராக பறந்துச்சு, அழகாக இருந்தது பார்க்க. அதை நான் கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன், அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஸ்டேஷன். இப்போ வந்து நாங்கள் அந்த ஊருக்கு வந்துட்டோம். அந்த ஊரில் வந்து ஒரு டீ கடையில் வந்து காலையிலே ஒரு 5 மணிக்கெலாம் வந்து போண்டா வடைலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் சீக்கிரம் எழுந்திரிச்சனால ஒரே பசி, அதனால் என்ன பண்ணிகிட்ருக்கோம், கீரை போண்டா கீரை உளுந்த வடை போட்டாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இந்த கடையை பற்றி. இந்த கடையில் எல்லாமே நல்லா இருந்ததுன்னு சொன்னேன். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ குடித்தோம். டீயும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து எப்போவுமே ஸ்டேஷனில் வந்து நாங்கள் டீ குடிக்கவே மாட்டோம், நல்லாவே இருக்காது. அதனால் டீ அங்கே குடிக்கல, ஏதாவது வந்து டீ ஷாப்பில் குடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து இங்கே வந்து டீ குடித்தோம். போண்டா போட்டதுனால போண்டா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஈவினிங்கில் வந்து மசாலா பால் இதெல்லாம் போட்டாங்க, அதையும் நான் வந்து ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு வழியாக வந்து அந்த ஊருக்குள்ளே வந்து அட்ரஸ் தேடி வந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எங்கேன்னு தெரியாது, எங்கள் மாமாவுக்கு தான் தெரியும். எங்கள் மாமா மதுரையிலேருந்து வந்துட்டு இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட ஃபோனில் வந்து நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அங்கே ஃபோனில் வந்து வந்துக்கிட்டு இருக்கிறதுனால டவர் வேறு அவங்களுக்கு கிடைக்கல. நாங்களே ஒவ்வொருத்தக்கிட்டே வந்து நாங்கள் அட்ரஸ் கேட்டு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. திருவாரூரில் மணக்கால் ஐயம்பேட்டை இந்த ஊரோட பேர். அவ்வளோ சூப்பராக இருந்தது. கேரளா மாதிரி தான் இருந்தது எனக்கு பார்க்க. எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா தென்னை மரம் தான், வாழை மரம் தென்னை மரம் தான் இருந்தது. ஒரு வீடு இருந்துச்சுன்னா அந்த வீடை சுற்றி வந்து தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது பார்க்க. அங்கே மயில் பாருங்கள், நிறைய மயில் இருந்தது. அந்த முருங்கை மரத்தில் ஒரு மயில், அந்த ஓட்டில் 2 மயில் இருக்குது பாருங்கள். எங்கே பார்த்தாலும் மயில் சத்தம் தான், நிறைய மயிலும் இருந்தது. ஒரு வழியாக அங்கே இங்கே தேடி இடத்த கண்டுபிடிச்சிட்டு வந்து நாங்கள் செட்டில் ஆகிட்டோம் இங்கே. இப்போ வந்து நாங்கள் மதுரையிலேருந்து அவங்களாம் வர்றதுக்குள்ளேயும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபன் சாப்பிட்டு குளிச்சுட்டு ரெடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிஃபன் கடைக்கு வந்துட்டோம். நாங்கள் 3:30 எழுந்திரிச்சதுனால ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு சீக்கிரத்துலேயே, அதனால் 7:30 நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டு போய் குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த ஊர்லேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு நாங்கள் ரெடியாக இருந்தோம். அதுக்குள்ளே வந்து இவங்க வந்துட்டாங்க. இவங்க மதுரையிலேருந்து பக்கம்தான் திருவாரூர், ஆனால் வந்து இவங்க வேறு வழியாக டிரைவர் சுற்றி கூப்பிட்டு வந்துட்டாங்க போல், அதனால் ரொம்ப லேட்டாக வந்துட்டாங்க. எங்கள் சஸ்வின் வந்து எல்லோரையும் பார்த்தோன்னே எப்பயும் போல் அழ ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு கூட்டத்தை பார்த்தாலே வந்து அழ வந்துடும் அவனுக்கு. அவன் வந்து அழ ஆரம்பிச்சிட்டான். ஒரு வழியாக எல்லாருமே வந்துட்டாங்க. இவன் தான் என் தங்கச்சி, நிறைய வழியில் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ மதுரையில் தான் இருக்கா. அப்படியே சரி சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். மற்றவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா பொங்கலுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அத்தை வீட்டில் வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. மதுரையிலே வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. பழம், பூ, அப்புறமா பூஜை சாமானுங்க, அபிஷேகத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க மதுரையிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்துட்டதுக்கப்புறமா வந்து பொங்கல் வைக்கலாம் எல்லாமே சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பொதுவில் தான் வச்சோம் இதை. நாங்கள் இதை ஷேர் பண்ணி எல்லாருமே ஒரு குடும்பமாக தான் வச்சோம், தனித்தனியாக யாரும் வைக்கலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சஸ்வின் வந்து சாக்லேட் வந்து கொடுத்துட்டு எப்படியோ வர வச்சுட்டேன் அவன்கிட்ட. அவனை வரவே மாட்டான் நான் என்கிட்ட சாக்லேட் காட்டி எப்படியோ வர வச்சுட்டேன். சும்மா பிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி தம்பி உண்மையிலே பிச்சுட்டான். அதனால் அவனை திட்டிகிட்டு இருந்தேன், ஏன்னா பிச்சுட்டேன், ஃபுல்லாக சாக்லேட் சாப்பிடணும்னு சொல்லுவானே அப்படின்ட்டு. அவனை சாக்லேட் சாப்பிட்டாரு ஒத்துக்காது, உடனே வந்து சளி பிடிச்சிக்கும். சும்மா ஒரே ஒரு இது மட்டும் எடுத்து அவன் வாயில் வச்சேன், சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக வேணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான். சாக்லேட் தரமாட்டான் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மாட்ட போயிட்டான். சாக்லேட்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அவனுக்கு சென்ன வேணும்னா லாலிபாப் வேணும் அப்படி தான் சொல்லுவான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் இங்கே வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த இந்த இடமே சூப்பராக இருக்கும். அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து பலா மரம். நாங்கள் நிற்கிற பார்த்திங்கன்னா அது சப்போட்டா மரம், நிறைய சப்போட்டா இருந்தது மேலெலாம். இந்த தென்னை மரம் இருக்குது பாருங்கள், இந்த தென்னை மரத்துக்கிட்ட தான் காலையில் ஒரு மயில் ஆண் மயில் வந்துச்சு, சூப்பராக இருந்தது. என் பொண்ணு வந்து அந்த மயிலை பார்த்த சந்தோஷத்தில் ஆ ஓன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. கத்தினோடனே அந்த பயத்தில் ஓடிடுச்சு, நான் வீடியோ எடுக்கவே முடியல.
ஏன் பாப்பா கத்தினேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சுமா, பக்கத்தில் வந்துருச்சு அதனால்தான்மா கத்திட்டேன் அப்படின்னு சொன்னால், சரி இருக்கட்டும் இன்னொருவாட்டி வந்தால் எடுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வாழை மரம், அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி மரம், தென்னை மரம், அந்த மாதிரி தேக்கு மரம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மரங்கள் தான். ஏன்னா எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா, இப்போ ஹைப்ரிடு அந்த மாதிரி மரம்னா சின்ன மரத்துலேயே வந்து உங்களுக்கு பப்பாளியெலாம் வந்துடும். நான் காட்டுற பாருங்கள், ரொம்ப தென்னை மரம் ஹைட்டில் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த பப்பாளி மரம் தென்னை மரம் ஹைட்டில் இருந்துச்சு, அதில் பப்பாளி இருந்துச்சு. ஹைப்ரிட் எப்போவுமே ஹைப்ரிட் மரமோ செடியோ எதுவாக இருந்தாலுமே சின்னதுலேயே சின்னதுலேயே காய் காய்ச்சிரும். கனகாம்மா என்ன சாக்கிய வேணும் உனக்கு? என்ன சாக்கி வேணும்? லாலிபப் சாக்கி வாங்கிடு. உன்னையா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் என்னையா? மஞ்சு வேணுமா? சரி வாங்கிடுவோம். அம்மா கூட கடைக்கு வரையா? போமா வரியா? அம்மா வேணாம், நம்ம ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வருவோம். என்ன நம்ம மட்டும் போயிட்டு வருவோம்? பிரேமம்மா வேண்டாண்ண, நான் வரமாட்டேன். நான் நீ வரலன்னா போ, சாக்லேட் வேணாட்டி போ, நாங்களாம் வாங்கி சாப்பிட போறோம் கடைக்கு போய். வரியா? நாங்க போறோம். வரியா இல்லையா? வரல. சரி வராட்டி போட்டோம், நம்ம போய் சாப்பிடுவோம் சித்தி. இப்போ வந்து பொங்கல் வந்து பொங்கிடுச்சு, சாமி பக்கமே தான் பொங்கிச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாருக்குமே. இப்போ வந்து எல்லாருமே வந்து அரிசி போட்டோம், ஆளுக்கு ஒரு ஒரு கை வந்து எல்லாருமே அரிசி போட்டோம். இந்த கோவில் வந்து எங்கள் தாத்தாவோட தாத்தா கோவில்னு சொல்லியிருப்பேன். எங்கள் தாத்தாவோட தாத்தா வந்து துறவரம் போய் அவங்க வந்து ஜீவசமாதி அடைஞ்சாங்க இந்த இடத்துல தான். இங்கே எல்லாருமே வந்திருக்காங்க, நாங்கள் மட்டும்தான் வரலை. அதனால் இப்போ இந்த வாட்டி நாங்கள் வரும்போது அனைவரையும் கூப்பிட்டு வந்துட்டோம், எல்லாருமே வந்து குடும்பமாக கூப்பிட்டு வந்துட்டோம். எங்கள் தங்கச்சி கல்யாணம் ஆகி வரேன்னு எங்கள் அம்மா வேண்டிக்கிட்டாங்க. எங்கள் தங்கச்சி கல்யாணம் ஆகி 3 வருஷம் கிட்ட ஆக போகுது. இப்போ தான் அதுக்கான சூழ்நிலை எங்களுக்கு அமைஞ்சது. உள்ளே தான் இருக்காங்க, ஜீவசமாதி அடைஞ்சு அதுக்கு மேலே வந்து லிங்கம் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த இடமும் சூப்பராக இருந்தது. இப்போ வந்து நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து சாப்பாடு இவங்களே வந்து எங்களுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. சாம்பார், கோஸ் கூட்டு, உருளைக்கிழங்கு, அப்பளம் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்களாம் மதுரையிலேருந்து வந்தவங்களாம் வந்து 5 மணிக்கெலாம் கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11:30 தான் வந்து எங்களுக்கு ட்ரெயின் திருவாரூரில். இந்த ஒரு நாள் வந்து எல்லாருமே சேர்ந்து இருந்து சாமி கும்பிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஜாலியாகவும் இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க, நாங்கள் வந்து இப்போ திருவாரூர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். 8:00 வந்துட்டோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளியிலே ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். நான் ஃப்ளாக் வந்து பறந்துச்சு நைட்லன்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதான். அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கப்பா பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வந்து இருக்கும், பாய்.